இன்னைக்கு நம்ம புடலங்காய் கூட்டு பண்ண போறோம். புடலங்காய் கூட்டு பண்ணா தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். புடலங்காய் கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆனா ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கடலை பருப்பு ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கலாம், கைப்பிடி அளவுக்கு. ஒரு ஹாஃப் வெங்காயம் நான் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கடுகு, ஒரு 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சமா தேங்காய், உப்பு. இப்போ நம்ம இந்த புடலங்காய் கூட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த புடலங்காவையும் கடலைப்பருப்பையும் நம்ம ஒரு குக்கரில் ஒரு 1-2 விசில் வர்றதுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வேகும்போது நம்ம புடலங்காவும் பருப்பும் வேகும்போது சைடில் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு மிக்சியில் தேங்காவை போட்டு தேங்காவோட மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் காரத்துக்காக போட்டிருக்கேன். ஜீரகம், பூண்டு, இவ்வளவே நம்ம ஒரு 2 சுற்றி சுற்றி எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுடலாம். வெடித்ததும் அதில் நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கிற புடலங்காவும் பருப்பு மிக்சர் எடுத்து நம்ம அதில் போடுறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். காய் நம்ம இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம அதை கிண்டிகிட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதும் இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாம். உங்களுக்கு உப்பு தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வேக வைக்கும்போதே உப்பு போட்டோம். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, தேவை இருந்தனா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்படியே இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துறது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். நம்ம கூட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ஒரு கூட்டு மாதிரி இந்த பக்குவத்துக்கு வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி சர்வ் பண்ணலாம். புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.